கழுத்துக்கு நெக்லஸ் செய்ய சொன்னல்ல, அது இப்ப செய்ய போறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்க. எங்க போகுது என் மக? ஒண்ணு நந்தி மாதிரி குறுக்க இருக்கா, எவன் தலையிலையாவது கட்டி அனுப்பிச்சிட்டு உச்சையில இருந்து உள்ளங்கால வரையில சும்மா சம் 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 போங்க. உங்க மக கல்யாணம் எப்ப முடியறது? எனக்கு நெக்லஸ் எப்ப வாங்குறது? கொஞ்சம் பொறுத்துக்கடி கண்ணு, கொஞ்சம் பொறுத்துக்க. செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாலையும் பூச்சி முடிஞ்சிட்டா. எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன், அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. என்ன அதுக்கப்புறம் என்ன? செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாலையும் பூச்சி முடிஞ்சிட்டான். எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன், அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. உனக்கு தெரியாம எப்படி என் மகன் வெளியே போயிருக்க முடியும்? தாய்க்கு தாயா, பிள்ளைக்கு பிள்ளையா, பாதியாக்கு தான் இந்த வீட்டுல இருக்க? என் மகன் வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சா இந்த ஊரை திரிக்கும். என் மகன் முடியாது என்ன ஆகுது? வழக்கம் போல நாலஞ்சு பெண்களோட தண்ணிக்கு போறேன். அவன் செய்ய வேண்டியது ஒழுங்கா செஞ்சுட்டான். நீ என்ன செஞ்சிருக்க? நானும் செஞ்சேன். கூட இருந்து குடி கொண்டு இருக்கியா? இல்லங்க, ஆட்டங்களை குளத்தங்களை எல்லாம் தேடி பாக்கலாம்னு பேசாதடா. மடையா மடைங்க மடைங்க மடைங்க. அப்பே அத்தே அக்கா அம்மா என்னாச்சு? என்னமாச்சு? வந்து எடுக்கே அம்மா, வள்ளி வந்து எடுக்கிறமா. அம்மா மா மா என்னடா கத்துற? ஏண்டா பள்ளி வாங்கி இருக்கா? பள்ளி வாங்கி இருக்காளா? என்னமா அப்படி நினைக்கிற? நம்ம வைத்திய கூட்டு வரவா? வைத்திய அத்தா வள்ளி வாங்கி எடுக்கிற? எங்க அம்மா என் ராசாத்தி என் வயிற்றுல பாலை வாத்துட்டே அம்மா மடி. காளீஸ்வரி இருக்காளே, என்னை கைவிட மாட்டான் எனக்கு தெரியும். வாமா மெதுவா வா. என் அப்பா என்ன செத்தவனே. நான் சொன்ன மாதிரி சொன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தென்னந்தோப்பு குடிசைக்கு போயிருக்கும். அந்த மேரிய நறுக்கு நாலு வார்த்தை கேட்டிருக்கும். மேரிக்கும் அம்பளகாரருக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த கோபத்துல அம்பளகாரரு சொன்னாவ, ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு. அண்ணி இடனை கொண்டு வந்திருக்கேன். என்னடி இது நீ தச்சுட்டு இருக்கிற? கையில் ஊசி பட போகுது. குடிய தைக்க தெரியல சும்மா. நல்லா சொன்னிய. இந்த மாதிரி வேலையெல்லாம் சுத்தமா செய்வேன். குடிய வேண்டும் அண்ணி. முதல் எண்ணி தப்படியா? ஆனா உனக்கு குடி தெரியாது. தமிழர் குடி என்கிட்ட நான் தான் தைக்க வேண்டாம் சொல்றல்ல, நீ ஏன் தைக்கிற? சாப்பிடு முதல்ல கொண்ட. பெரிய வழியா இருக்கும் பிரமாதம் செய்வன. அண்ணா ஒரு நாளாவது இந்த மாதிரி எண்ணெய் பணம் கொடுத்துருப்பாரு. இந்த தினத்தம் எப்படி தெரிஞ்சுக்கங்க. என்னாச்சு? ஐயோ கையில ஊசி குத்தி சும்மா ஒண்ணு வேணி. என்னடா கங்க கலாட்டா? அண்ணே கையில ஊசி குத்திருச்சு. தேவையா? அன்னைக்கு தேவையாச்சே. உனக்கு தேவையாடா? ஆமா டிராக்டர் ரிப்பேர் கொடுத்துருக்கல, அது ரிப்பேர் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வர சொன்னேன். பார்த்துட்டு வந்தியா? ஆ போய் பார்த்து கேட்டனே. இன்னைக்கு போனா நாளைக்கு வர சொல்றான், நாளைக்கு போனா நாளைக்கு வர சொல்றான். ஏனே எனக்கு என்ன இதான் வேலையா? என்னடா கேக்குற கேள்விக்கு பொறுப்பு பதில் சொல்ற? முண்டோ முண்டம் யார் பொறுப்பு இல்ல? யார் முண்டோ? நீதானா முண்டோ? நீதான் முண்டோ? நீதானா முண்டோ? நீதான் பாருமா, இந்த டிராக்டர் ரிப்பேர் ஆயிடுச்சான்னு போய் பார்த்து வாடான்னு சொன்னா உட்காந்து ரவிக்க தச்சுட்டு இருக்கான் முட்டா போய். கச்சா என்ன அண்ணியோட தானே? ஆமா அவன் அண்ணன் வச்சு அவன் தைக்கிற ஒன்னால முடியல, நீ பேசாம இரு. நீ வேற அவன் வக்கலத்து வாங்கிட்டு வரியா? வக்கலத்து வந்தானே ஊரெல்லாம் அலைஞ்சு வேலை பார்த்து வர்றேன். வீட்டுக்கு திருட்டு நல்லா படுத்துட்டு முண்ட கண்டுக்கிற பாருமா. நீ வந்து வருத்தப்படாத, நான் அவனுக்கு சோறு போடுறேன். செல்ல வேலை கொடுக்குறியா? அவனுக்கு செல்ல
எனக்கு சோறா போ. சோறா வேணாமா? அந்த இடத்து பல்லல வச்சு போடுங்க. போ. 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 சோறா? என்ன பேசாத? ஏய், கேட்டினா என்ன தப்பு? நீங்க கை நீட்டின இடத்துல கழுத்து நீட்டாம தப்பு மாத்தி தட்டிட்டு திமிரா நடந்துட்டத பத்தி நீங்க எங்க கவலைப்படுறீங்க? பேசாதன்னா பேசாத. என் மகளை பத்தி ஏதாவது தப்பு தப்பா பேசுறேன். அடிச்சு கொன்னு புடிச்சிட்டு போட்டு விடு. ஆமா. இப்ப மட்டும் என்ன வந்துருச்சு? அந்த நேரத்துல வாய்க்கிழிய சக்கையா பேச வேண்டியது, மத்த நேரத்துல எகிரி குதிக்க வேண்டியது, இதுதானே உங்க பழக்கம். தப்பு உண்மையில இல்லடி, என் மேலதான். என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்திய மனைவியின் சாரத்தை கொண்டு வந்து வச்சிருந்தா இது நடந்திருக்காது. நீ இடையில வந்த கழுத தானே, உனக்கு எங்கடி குடும்ப பொறுப்புணர்ச்சி வரப்போகுது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்க தொடர்பு ஏற்பட்டதுல இருந்து 5 வருஷமா உங்களுக்கு பத்தினியா வாழ்ந்துகிட்டு வரேன். உங்க குடும்ப நிறைய அனுசரிச்சுட்டு வரேன். ஆனா நீங்க என்ன எப்படி எல்லாம் ஆட்டி பிடிச்சு அனுபவிக்கிறீங்க? உங்களுக்கு மனைவி ஆகணுங்கிறதுக்காக சொர்ணத்தை என் மகளா நினைச்சு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மகளுக்கு செய்ய வேண்டிய சீர்த்திருத்திகளை அத்தனையும் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் அந்த பீரோல இருக்கு பாருங்க. அதுக்காக என் வயத்துல முதன் முதலா ஏற்பட்ட கரு கூட நீங்க வலு கட்டாய் அழிச்சிட்டீங்க. அந்த தியாகம் யாருக்கு தெரியுமா? உங்களுக்காக. இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு பந்த மாசம் இல்லாத தாசியா இல்ல உங்க மனைவியா? நல்ல நினைச்சு பாருங்க. அம்மா, என் மருமக என் மருமகடா தோட. அப்படித்தாம்மா, அப்படித்தான். என்ன பெத்த அம்மா? ஏராசாத்தி ஏராசாத்தி. மாம கூட தேண்டி குரங்கு பையன் ஏதாச்சும் கத்துவான். போமா, உங்க அம்மா ராசாத்தி இல்ல போமா. ரொம்ப பண்ணாதீங்க, மாட்டு கொட்டையில விழுந்து முட்டு வீங்க போச்சு, உடம்பெல்லாம் ஒரே வலி. என்ன இது? ஒவ்வொரு வழியா வந்துட்டு இருக்கு. இரு, இந்த வர. உனக்கு தலையில ஏதாவது இருக்கா? நான் எங்க அமுக்குறேன்? எதமா தானே தடவுறேன். பள்ளி பள்ளி தூங்கிட்டா?
செய்தியை காணிச்சு. ஏன் இப்படி சோதிக்கிறேன்? அவர் ஆசைக்கும் ஆயுதத்துக்கும் நடுவில் கிடந்து நான் துடியா துடிக்கணுமா? அவர் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பெருத்தாலும் இருக்கட்டும். எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம். வயிற்று எவ்வளவு குழந்தை உடனே போதும். தலையில புல்லு கட்டி வச்சுட்டு அவ இந்த இடத்தை தாண்டின உடனே மாட்ட ஓட்டி விட்டு. சரி சரி. இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஓடு ஓடு. என்ன பத்தாத்தா எப்படி சண்டை போடுறாரு? ஐயோ, வயிற்று முட்டிருச்சு. பயப்படாத, என்ன மங்கு இருக்கிறவங்க வருவியா? நீங்க வைக்கிற மாதிரி கவனிக்கிறேன். அப்படிதான் எங்கிட்டயா நடக்கும்? உங்கத்தான் கடிச்சு நீ வேற எருமை எம்மனோட வாகனம். எனக்கு எருமையா இருந்தாலும் சரி, கண்ணு குட்டியா இருந்தாலும் சரி, எருமைனா பயம். இனிமே நீ பயப்படாத. எருமை திறத்ததுன்னா என்கிட்ட சொல்லு. இதே கதிதான் அதுக்கும். நீ தைரியமா வீட்டுக்கு போ. என்னையா? மாடு நெஞ்சில மீச்சிருச்சு. என்ன பண்ற? கோழி குஞ்சு சூப்பு வை, நான் மத்தியானம் வந்து சாப்பிடுறேன். உடம்பு பாத்துக்க. என்னடா உடந்து கொடு. இந்தாடா இதுன உருவா தர பேசு. ரெண்டு ரூபாய்க்கு எருமை மாட்ட ஓட்டி விடுறா, ரெண்டு ரூபாய் தரேன்னு சொன்னேன். நீ கண்ணு குட்டியை தானே ஓட்டி விட்டுருக்க, அதுக்கு ஒரு ரூபா போடு போடா. அப்ப இந்த ஒரு ரூபா ஒரு மாட்டை ஓட்டி விடுற. வேணாண்டா, அதே வேண்டாம், கட்டி பண்ற போடா. வள்ளே வள்ளே, பேசாம எப்படி வள்ளே? அப்படியா இல்லையா? ஐயோ, அவர் வந்துட்டாரு, நீ போ, நான் சீக்கிரமா வரேன். வள்ளே வந்துடும், காத்துக்கிட்டு இருப்பேன். ஏமாத்திரப்படாது. நீ சீக்கிரம் பொறுப்படு, நான் அத்தைக்கு அவருக்கும் தெரியாம. சாப்பிடுவாங்க. என்ன தூங்கிட்டியா? தெரியல. ரொம்ப பெகு பண்ணிக்காத, சும்மா படுங்க. சும்மா படுத்து என்னடி பண்றது? இன்னைக்கு வேண்டாங்க. இந்த பாருங்க, சும்மா தொந்தர பண்ணாதீங்க. என்னடி ஒவ்வொரு நாளும் சாக் போக்கு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க? மசுக்க ஏற்கிறப்ப வேணாங்க. இது முதல் குழந்தை. அதுக்கு இப்ப இருந்து வருதமா? வாண்டனடி பேச்சு. சும்மா இருங்க, வலுக்கட்டாயம் பண்ணாதீங்க. புருஷன் மனச புரிஞ்சுக்காதவ என்னடி பொண்டாட்டி? ஓடி வழி என்ன என்னடி அழுதுட்டு இருக்கா? ஓடி வழி என்ன? எந்திரி எந்திரி எந்திரி. கத்துருங்க. கட்டிக்கிட்டதுக்கு ஒரு மரக்கட்டை கட்டிருப்பான். ஓடி வழியாடி. நீலாடி வெளியே வந்த ஒண்ணுமில்ல, போறவே தோக்கல என்ன, அதைத்தான் கோவச்சுக்கிட்டாரு. அதுக்காக இப்பவே தோத்து போட சொல்றானா? அவனுக்கு வேற இல்லை, நீ போகணும்.
நீ போடி உள்ள அம்மா இல்ல அப்பா உள்ள போடி போடி என்ன தப்பு வைத்தியர் சொன்னதே நினைச்சா ஒரு பக்கம் பயமா இருக்கு. எப்படியோ சாக்கு போக்கு சொல்லி இத்தனை நாளா சமாளிச்சுட்டேன், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஒதுங்க முடியும்? அடிக்கடி பேசுறாரா? ஆளா எந்த ஆளு? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டு பின்ன ஏன் கேக்குற? ஒரு ஆசையா கேட்டா சொல்லுவியா? பிகு பண்ணிக்கிறிய? அப்படி வா வைக்கு அக்கா. அந்த ஆளு உன் மேல உசிரியே வச்சிருக்குது. நீ மட்டும் உண்மைன்னு சொல்லு. அந்த ஆளு அம்பலக்காரர்கிட்ட வேலை செய்யறத விட்டுட்டு நேரா ஓடி அந்த உன் கால விழும். முதல்ல அந்த ஆளு தோப்புலயும் வயக்காட்டுலயும் மோப்பம் பிடிக்கிறத விட்டுட்டு தைரியமா வீட்டுக்கு வர சொல்லு. என்னது தோப்புலயும் வயக்காட்டுலயும் மோப்பம் பிடிச்சாரா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. மூதேவி சொன்னது செய்ய எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே.